வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு விரட்டி அடிப்பு வடிவேலு சுந்தர்சி இடையில நடந்தது என்ன அப்படின்னு தெரியுமா அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட தின சேவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நடிகர் சுந்தர்சி வடிவேலு காம்பினேஷன்ல வெளியான படங்கள்ல வின்னர் கிரி லண்டன் அப்படின்னு தொடர்ந்து நகைச்சுவையில செம ஹிட் அடிச்சது இதுல வின்னர் கிரி இந்த ரெண்டு படங்கள்ல இடம்பெற்ற வடிவேலுவோட நகைச்சுவை காட்சிகள் இப்ப பார்த்தா கூட சலிப்பில்லாம சிறப்பு வரும் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் இந்த காலகட்டங்கள்ல இந்த மூணு படங்கள் சுந்தர்சி வடிவேலு இணைஞ்சாங்க ஆனா ரெண்டு படத்துல சந்தானம் நடிக்கிறத வடிவேலுக்கு தெரிவிக்காமலே வடிவேலு நடிக்கக்கூடிய காட்சிகளை சுந்தர்சி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வடிவேலுக்கு தெரியாம சந்தானம் நடிக்கக்கூடிய காட்சிகளை எடுத்து வந்திருக்கிறாரு சுந்தர்சி படம் முழுக்க எடுத்து முடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா படத்தில் நடிச்ச எல்லாருமே வரவழைக்கப்பட்டு ரெண்டு படம் திரையிடப்பட்டுச்சு இந்த படத்தில் சந்தானம் இடம் பெறக்கூடிய காட்சியை பார்த்த வடிவேலுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி படம் பாத்துக்கிட்டு இருக்கிறப்பவே பாதியிலேயே சுந்தர்சி கிட்ட சண்டை போட்டு வெளியேறிட்டாரு வடிவேலு இந்த நிலையில சுந்தர்சி வடிவேலு இடையில சமரச பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனா வடிவேலு இனிமே நான் சுந்தர்சி படத்துல நடிக்கவே மாட்டேன் என்கிட்ட கால் ஷீட் கேட்டு என் வீட்டு பக்கமே அவர் வரக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு இருந்தாலும் தொடர்ந்து வடிவேலு சுந்தர்சியையும் மறுபடியும் இணைச்சு வைக்கக்கூடிய படம் எடுக்கக்கூடிய முயற்சியில சுந்தர்சி மன்னர் குஷ்பு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஒரு கட்டத்தில் நகரம் அப்படிங்கிற படத்துல சுந்தர்சி வடிவேலு காம்பினேஷன் மறுபடியும் இணைஞ்சது இந்த படத்தை குஷ்பு சொந்தமா தயாரிச்சாங்க நடிக்க நாள் தான் கொடுக்க முடியும் ஒரு லட்சம் மொத்தம் கோடி சம்பளம் பேசி கமிட் ஆயிருக்கிறாரு வடிவேலு ஆனா சுந்தர்சி மேல இருந்த கோபம் வடிவேலுக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை அதனால சுந்தர்சியை பழி வாங்கக்கூடிய நோக்கத்துல தொடர்ந்து படப்பிடிப்பு தளத்தில் சுந்தர்சிக்கு கடுமையான டார்ச்சர் பண்ணி வந்திருக்கிறாரு வடிவேலு

சம்பளமும் எனக்கு கொடுத்தாகணும் அப்படி இல்ல அப்படின்னா டப்பிங் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வடிவேலு இது தொடர்ந்து ஒன்பது நாள் படம் நடிச்சு வடிவேலுவுக்கு பத்து நாள் கால்ஷீட் சம்பளம் கொடுத்து டப்பிங் பேச வச்சிருக்கிறாரு இயக்குனர் சுந்தர்சி மற்றும் நகரம் படத்தோட தயாரிப்பாளரான குஷ்பு இவங்க ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் தான் இனிமே நான் வடிவேலு வச்சு படம் எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரு சுந்தர்சி அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்